எங்கள் காட்டில் ஆரியம் விதைச்சிருக்குறோம். பச்சை ஆரியம் வந்துருச்சு. போட்டையெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து நிமிட்டி புடச்சி நாங்கள் அதில் லட்டு உருண்டை செய்ய போகிறோம். பாருங்கள், எல்லாம் நிமிட்டி எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து வச்சுட்டு போய் வெளியில் கொண்டு போய் புடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா புடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதா எப்படி பளிச்சு நல்லா இருக்குது. புடச்சி எடுத்தாச்சு. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாரு, ஒரு கப்பு ஆயிருக்குது, இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன கப்பில் அரை கப்பு கடலவட்டை உளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து மேலே கற தொல்லி எல்லாம் எடுத்துக்கணும். இது அதில் போட்டு சேர்த்து ஏற்றா ரொம்ப சத்து இல்லையா, அதனால நல்லா இதையும் கலந்து ஆற்றிக்கிட்டோமா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், கடலக்கொட்டை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து வச்சு இதை எடுத்துக்கலாம். இப்படி இந்த தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம் கடலக்கொட்டையில். பாருங்கள், எல்லாம் கடலக்கொட்டையிலலாம் நீக்கி தோலெலாம் நீக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் மிக்சியில் போட்டு அதை அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதை வாரியத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு சுத்து விடலாம். கூட ரெண்டு ஏலக்காய் போட்டுடலாம். தண்ணி ஏதும் ஊற்றிப்படாதீங்க, இப்படி தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் குற குறப்பாக இதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதில் அப்படியே கடலக்கொட்டையை போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிவிட்டு இதை கடலக்கொட்டை போட்டு இதுலேயே சேர்த்து போட்டுருந்துடலாம். பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் விட்டுருக்குறேன், இதுலேயே போட்டுக்கலாம் கடலக்கொட்டையை. அரை போட்டு போச்சு. மறுபடியும் இதை எடுத்து அதுலேயே போட்டு ஒரு சுற்றி எல்லாம் கலந்து வர மாதிரி ஒரு சுற்று விடலாம். கடலக்கொட்டை இந்த ஆரியம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம்ல, அது எல்லாம் கலந்து வரணும். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடலக்கொட்டை கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிருக்கிறேன். தான் வாயில் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நெய் ஊற்றி வறுத்து எடுத்து போட்டுக்கலாம். அதில் நம்ம வறுத்து எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, வறுத்தாச்சு, அதில் எடுத்து போட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து போட்டு அவங்க கலந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, தத்து பேர் சுருண்டையாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்காங்க. தண்ணி மட்டும் சேர்த்து விடாதீங்க எதுலேயுமே, வெள்ளத்திலேயே தண்ணி விடும். இப்படியே போட்டு அரைச்சியே எடுத்துக்கோங்க. சின்னவங்க, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சத்தான பொருளும் கூடாது, ரொம்ப சத்து. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவ்வளோ சத்து. இது பாருங்கள், கேழ்வரகு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சத்தான உருண்டை. பிள்ளைங்களுக்கு கிடச்சா இது மாதிரி வாங்கி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா சத்தான பொருளும். பக்கத்தால் காடு கீடு இருந்தால் காட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து கூட வாங்கி செய்யுங்க. ஏன்னா பச்சை பூட்டை கிடைக்காது, காஞ்ச ஆரியம் தான் கிடைக்கும். இது பச்சை ஆரியத்தில் செஞ்சது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தான பொருள் இது.